நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரியல்மி கஸ்டமர் கேருக்கு எப்படி கால் பண்ணுறது, எஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் நீங்கள் ரியல்மி டிவி ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா, அது ஏதாச்சும் ஃபால்ட் ஆச்சு இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம வாரண்டி க்ளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர் கேர், அதாவது ரியல்மி கஸ்டமர் கேர் 1800-1200-2777 கால் பண்ணுங்கள். அப்படி கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் மூணாவதாக இருக்கும். ஸோ மூணாவது நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மொபைலுக்கா இல்லை டிவிக்கான்னு கேட்கும். அதாவது நீங்கள் எந்த இதுக்கு புகார் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நமக்கு டிவினா டிவிக்கு ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட புகாரை தெரிவிக்க கஸ்டமர் கேருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு மூணு ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லும். அப்போ நீங்கள் மூணாவது நம்பர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமருக்கே அதாவது கஸ்டமர் கேருக்கே கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட டிவியில் HDMI போர்ட் ஒர்க் ஆகலை இல்லை டிஸ்பிளே ஒர்க் ஆகலை இல்லை ஏதாச்சும் வாங்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட சொல்லுங்கள். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட எப்போ பர்ச்சேஸ் பண்ண, அதாவது டிவி வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணீங்க, எதில் பர்ச்சேஸ் பண்ணீங்க, டிவியோட சீரியல் நம்பர் கேட்பாங்க, அப்புறம் டிவியோட மாடல் கேட்பாங்க, அப்புறம் உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. இந்த மூணையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வாரண்டி முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது சர்வீஸ் வந்து வீட்டுக்கே வந்து பண்ணித்தர மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சார்ஜஸ்ஸே கிடையாது. அதாவது டொமஸ்டிக் வாரண்டாக ஒரு வருஷம், பேனல் வாரண்டினா ரெண்டு வருஷம். அதாவது டொமஸ்டிக் வாரண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள மதர் போர்டு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பேனல் வாரண்டிங்கிறது இந்த சைடில் உடஞ்சிருச்சு இல்லை டிஸ்பிளே போயிடுச்சு அப்படின்னா அதுதான் பேனல் வாரண்டி ரெண்டு வருஷம். ஒருவேளை உங்களுக்கு சர்வீஸ் அதாவது வாரண்டி முடிஞ்சிருச்சுனா கூட நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து பண்ணிவிட்ருவாங்க. பட் அதுக்கு வந்து சார்ஜ் வந்து 599 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சர்வீஸ் சார்ஜு. பட் இதே வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. உங்களுக்கு வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ஜஸ்ட்டு சொன்னால் போதும், அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.